வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2015 காலகட்டங்களில் ஹைபெய்டு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற பேர் வாங்கி அகாடமி அவார்டு, கோல்டன் குளோப் அவார்டு, பிரைம் டைம் எம்மி அவார்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயின்கான பெஸ்ட் அவார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கி குமிச்ச ஒரு ஹீரோயினை பற்றி தான் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆனி ஹேத்தவே தான். இவங்க நடித்த நல்ல படங்கள் எல்லாத்தையும் ஒரே பாட்டில் சொல்ல முடியுமானா முடியாது. ஸோ இதை பல பாட்டுகளாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம், முதலாம் பாகம் இது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்குது பிரைட் வார்ஸ். 2009 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேன்ஹாட்டனில் வந்துட்டு லாயர் லிப் அப்படிங்கிறவங்களும் ஸ்கூல் டீச்சர் வந்து எம்மா அப்படிங்கிற ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காதலை சொல்லிடுவாங்க. அண்ட் தங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிடுவாங்க. இந்த கப்பிள்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிளாசா ஹோட்டலில் இருக்க ஒரு மேரேஜ் ஹாலை வந்து புக் பண்ணியிருப்பாங்க வெவ்வேறு டேட்ஸில். பட் வந்துட்டு அந்த ஹோட்டலுடைய செக்ரட்டரியாக உட்காந்துருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு எழுதின டேட்ஸில் வந்துட்டு சில மிஸ்டேக் பண்ண காரணத்தினால ரெண்டு பேருடைய கல்யாண நாளும் வந்துட்டு ஒரே நாளில் வந்து ஸ்கெடியூல் ஆகிடும். ஸோ வந்துட்டு ஒரே மேரேஜ் காலுக்காக இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அடிச்சுப்பாங்க, யார் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறதுனால. இதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக கூட மாறிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படம் எப்படி போகுது அப்படிங்கிறதான் படத்தை ரொம்ப கதை. கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அந்த படத்தை உட்காந்து பாருங்கள், கல்யாணம் ஆனவங்களும் உட்காந்து பாருங்கள், ஆகலைன்னா கல்யாணம் என்றைக்காச்சும் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து பாருங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.3. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளேஸை பிடிச்சிருக்கிறது பேசஞ்சர்ஸ். 2008 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளார்னு வந்துட்டு ஒரு தெரப்பிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து பிளேன் கிராஷ்லேருந்து உயிர் பிழைச்சி வந்த 5 பேரை வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் என்னாவும் அவங்க வந்துட்டு பழசை வந்து நினைவுக்குற முயற்சி பண்ணும்போது வந்துட்டு அவங்களால பழசில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லவே முடியாது, ஏன்னா அப்படி ஒரு இன்சிடென்ட்டே நடந்திருக்காது. இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியாது, அவங்க வந்து நார்மலாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒருத்தர் கூட மட்டும் நல்லா க்ளோஸாக பழகிட்டு இருக்கும்போது மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தராக காண போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க யார், இந்த பிளேன் கிராஷ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உண்மையிலே நடந்துச்சா இல்லையா, ஒருவேளை இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா படத்தை போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது த அதர் சைட் ஆஃப் ஹெவன். 2001 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ட்ராமா அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜான் க்ரோபர்க்குங்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் இடாகோ ஃபால்ஸுங்கிற இடத்துலேருந்து பசிபிக் ஓஷனை கடந்து டொங்கன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் சேர்றாங்க. இதெல்லாம் நடக்கிறது வந்து 1950 காலகட்டங்களில். இவன் அந்த இடத்துக்கு எதுக்காக போகிறான்னா, அங்கே இருக்க ஜீசஸுடைய தேவாலயத்துக்கு வந்து சேவை செய்கிறதுக்காகவும் அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு வந்து கிறிஸ்துவ கொள்கைகளை வந்து பரப்புறதுக்காகவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவனோட இள வயசுலேயே இப்படி ஒரு டஃப்பான ஜேர்னியை வந்துட்டு எடுத்துக்கிட்டவன் வந்துட்டு தன்னோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுவான். அதே சமயத்தில் வந்துட்டு அவனுக்கு ஒரு காதலி இருப்பா, அவள் தான் வந்து ஜேன் அப்படிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணோட நினைவுகள் வந்து இவனை வாட்டிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு இவனும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக காதலிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிரிவை தாங்க முடியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதல் கடிதங்களை வந்து பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காதல் எங்கே போய் முடியுது, அது மட்டும் இல்லாமல் இவன் அங்கே போனதுக்கப்புறம் டொங்கன் மக்கள் வந்துட்டு இவனை ஏற்றுக்கிறாங்களா, அந்த மக்களோட வந்துட்டு இவனால் சகஜமாக வாழ முடியுதா அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விதத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. நான் வந்துட்டு ஏதோ ஒரு டிவோஷனல் ஃபிலிமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து பார்த்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு அட்வென்ச்சர் ஃபிலிம்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது ரேக்கேல் கெட்டிங் மேரிட். 2008 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிம்ங்கிற பொண்ணு வந்துட்டு ரீஹாபிலேஷன் சென்டர்லேருந்து தன்னோட சிஸ்டருடைய வெட்டிங்காக வந்திருப்பாங்க. சரி கைப்பிள்ள, அதெல்லாம் ஓகே, இவன் ஏன் முதல்ல மறுவாழ்வு மையத்துக்கு போனான், ஏன்னா இவன் பயங்கரமான ட்ரக் அடிக்ட்டு, ட்ரக்கை எடுத்துக்கிட்டு பயங்கரமான அபியூசிவான விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பா, அண்ட் ட்ரக்ஸ் வாங்குறதுக்காக பல கிரிமினல்ஸ் கூட வந்து இன்வால்வ் ஆகிருப்பா. ஸோ இவளை வந்து ரீஹாபிலேஷன் சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. இந்த சமயத்தில் ரீஹாபிலேஷன் சென்டர்லேருந்து வந்த ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அண்ட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே வந்துட்டு இவ ஏதாவது அசம்பாவிதம் பண்ணிடுவாளோ கல்யாணத்தில் அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தையும் பதட்டத்தையும் வந்து அப்படியே வியூவர்ஸான நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது பிகமிங் ஜேன். 2007 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் ட்ராமா அப்படி மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேன் ஆஸ்டன்கிற பொண்ணு வந்துட்டு ஒரு பயங்கரமான ரைட்டருங்க. அவளுக்கு வந்துட்டு இன்னும் மென்மேலும் ரைட்டிங்கில் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் அவளுடைய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. ஸோ இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணணும்னாலே வந்துட்டு ஒரு வெல் செட்டில்டு பையனை தான் வந்து எல்லா பேரண்ட்ஸும் தேடுவாங்க. எதுக்காகனா தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறது தப்பு இல்லை, அப்படி தான் எல்லா பேரண்ட்டும் யோசிப்பாங்க. அதே மாதிரி இவங்க பேரண்ட்டும் யோசிக்கிறச்ச, இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, எனக்கு வந்து ரைட்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்டு, என்னை ஏன் போக்கில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளோ சண்டை போட்டு பார்க்குறா. இந்த பொண்ணோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, பிரிட்டன்லேயே வந்துட்டு ஒரு கௌரவமான குடும்பம் அவங்க, அதே நேரத்தில் இவங்களுக்கு சொத்து பத்தும் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இவங்க வந்துட்டு லவ் மேரேஜ் அதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஜேனுக்கு வந்து டாம் டெஃப்ராய் அப்படிங்கிற ஒரு அயர்லாண்டை சேர்ந்த பையனை வந்து கடவுள் கண்ணில் காட்டுறாரு.
அவன் பண்ணுற ஸ்டைல் என்ன, பேசுகிற பேச்சு என்ன, அப்படியே பேசி பேசி அந்த பிள்ளைய மயக்கிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டுருது. சரி, ஒருத்தர் ஒருத்தரை நேஸ்ட்டாக உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்துட்டு இது வந்து மாடர்னைஸ்டு ஃபேமிலி கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி அப்படின்னு. அண்டு பத்தாததுக்கு இவங்க குடும்பம் வந்து பிரிட்டன் சேர்ந்தது, அவன் வந்துட்டு அயர்லாந்துக்காரன் அப்படிங்கிறத விட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவன் வந்துட்டு பயங்கரமான ஏழைங்க. ஸோ இவங்க ஃபேமிலியை மீறி இவங்களை கல்யாணம் பண்ணா அப்படின்னா இவங்களுடைய குடும்ப கௌரவமே ஸ்பாயில் ஆகிடும். அண்ட் இவளுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா சைட்லேருந்து வந்து எந்த வித ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைக்காது, கிட்டத்தட்ட ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரினு வச்சுங்களேன். இந்த சுச்சுவேஷனை நம்ம ஜெயின் எப்படி ஹேண்டில் பண்ணுறா? இந்த பையனுடைய லவ்வை வந்து சக்ஸஸ் பண்ணி இவனே கல்யாணம் பண்ணிக்கிறாளா, இல்லை வந்துட்டு இவனை ஒல்ட்டி விட்டுட்டு அந்த பணக்கார பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாளா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. படத்தில் ட்விஸ்ட் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. படத்தை போய் பாருங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 8.4. நல்ல ரேட்டிங்லாம் கொடுத்துருக்கேன், படத்தை பாருங்கடா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. இதே மாதிரி மட்டமான வீடியோவில் நானும் எடிட்டர் போயிடும் கூடிய சிக்கலில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.